இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம வந்து நம்ம கண்ணோட ரிசால்விங் பவர் அப்புறம் ரெசல்யூஷன் இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கண் எப்படிப்பட்டதுன்னா ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. இந்த கண்ணுடைய ரிசால்விங் பவரையும் ரெசல்யூஷனையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பேருடைய கண்ணில் யாருடைய கண்ணுக்கு ரிசால்விங் பவர் ஜாஸ்தி, யாருடைய கண்ணுக்கு ரிசால்விங் பவர் கம்மிங்கிறத ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக பார்க்கலாம். இப்போ இவங்க ரெண்டு பேருடைய கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி, ரெண்டு டாட்டை வச்சுருக்கோம். இந்த ரெண்டு டாட்டை தே ஆர் செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் 0.1 மில்லிமீட்டர். இந்த ரெண்டு டாட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 0.1 மில்லிமீட்டர். பியுடைய கண்ணுக்கு முன்னாடியும் ரெண்டு டாட் இருக்குது, அந்த ரெண்டு டாட்டுக்கு இடையில் உள்ள தூரமும் 0.1 மில்லிமீட்டர். இப்போ நம்ம வந்து ஏயை கேட்குறோம். ஏ வந்து இது எப்படி தெரியுது, இந்த ரெண்டு டாட் எப்படி தெரியுதுன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரெண்டு டாட் அவருக்கு ரெண்டு டாட்டாக தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே டாட்டாக தான் தெரியுது. எங்கே ரெண்டு புள்ளி இருக்குது, ஒரு புள்ளி தான் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ ரெண்டுமே இப்படி இருக்கும். அவருடைய பார்வைக்கு ரெண்டு டாட்டும் சேர்ந்து ஒரே டாட்டாக தான் தெரியும். அப்போது இவரால் என்ன பண்ண முடியல, இந்த ரெண்டு புள்ளியை தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய எபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்போ இவருடைய இந்த கண்ணுடைய ரிசால்விங் பவர் கம்மி அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதோட இதை வந்து இன்னொன்னோட கம்பேர் பண்ணணும். இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணால் தான் யாருக்கு ரிசால்விங் பவர் ஜாஸ்தி, யாருக்கு ரிசால்விங் பவர் கம்மிங்கிறது தெரியும். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாட் தனியாக தனித்தனியாக தெரியல, ஒரே டாட்டாக தெரியுது. இப்போ இவரை கேட்குறோம். இவரை கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெண்டு டாட் இருக்குங்கிறார், ஆனால் அது ரெண்டும் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்குங்கிறார். அதாவது இந்த ரெண்டு டாட் இருக்குது, பட் போத் ஆர் அப்பியரிங் வெரி க்ளோஸ் டு ஒன் அனதர் அப்படிங்கிறார். இவருடைய பார்வைக்கு இப்படி இருக்குது, ஒரே டாட்டாக இருக்குது. இவருடைய பார்வைக்கு அதே ரெண்டு டாட்டு, ரெண்டு டாட் தெரியுது பட் ரொம்ப க்ளோஸராக இருக்குது அப்படிங்கிறார். அப்போ இவருடைய ரிசால்விங் பவரை விட இவருடைய ரிசால்விங் பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த இல்லஸ்ட்ரேஷனுக்கு போகலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு டாட்டுக்கு இடையில் உள்ள தூரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கேன். அதாவது 0.1 மில்லிமீட்டர்லேருந்து 0.5 மில்லிமீட்டராக நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இவரை நம்ம கேட்குறோம், இந்த ரெண்டு டாட் எப்படி தெரியுதுன்னு கேட்குறோம். அதே மாதிரி பிஇயை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாட்டுக்கு நடுவில் உள்ள தூரத்தை மறுபடியும் 0.5 மில்லிமீட்டராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இவங்க ரெண்டு பேரையும் எப்படி விஷுவல் விஷன் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, இப்போ சொல்கிறார் ஏ சொல்கிறார், இப்போ தான் ரெண்டு டாட் இருக்குது அப்படிங்கிறார். இந்த ரெண்டு டாட்டும் இருக்குங்கிறத இப்போ தான் ஒத்துக்கிறார். அப்போ தான் அவருடைய அவருக்கு இந்த ரெண்டு டாட் இருக்கிறது தெரியுது. இப்போ அவருடைய பதில் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ரெண்டு டாட் இருக்குது பட் ரொம்ப க்ளோஸராக இருக்குது அப்படிங்கிறார். இந்த ரெண்டு டாட்டு அவருக்கு இப்படி தான் தெரியுது. இப்போ தான் அவருக்கு ரெண்டு டாட்டே தெரிய ஆரம்பிக்குது, பட் ரெண்டும் க்ளோஸராக இருக்குங்கிறார். அப்போ 0.5 மில்லிமீட்டர் வைக்கும்போது தான் அவருக்கு இந்த ரெண்டு டாட்டு பிரிஞ்சு தெரியுது. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் இருக்கே, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் வைக்கும்போது தான் இவருக்கு ரெண்டு டாட் தனித்தனியாக தெரியும் போது, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏயை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் என்னவாக இருக்குது, 0.5 மில்லிமீட்டராக இருக்குது. 0.5 மில்லிமீட்டர் ஆர்ஓ வைக்கும்போது தான் அவருக்கு ரெண்டு டாட்டு தனித்தனியாக பிரிஞ்சு தெரியுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இவருடைய ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் ஆர்ஓ. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அதே கேள்வியை கேட்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு பார்ப்போம். இவருக்கு என்ன தெரியுதுன்னா, இப்படி தெரியுது. அதாவது இவருக்கு தெரிஞ்சதை விட பெட்டராக தெரியுது. இப்போது இந்த டிஸ்டன்ஸ் 0.5 வைக்கும்போது இவர் இப்போ சொல்ல வேண்டிய பதில் என்ன, இவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்னா, ரெண்டு டாட் தெரியுது தனித்தனியாக தெரியுது அப்படிங்கிறார். ரெண்டு டாட் தெரியுது தனித்தனியாக தெரியுது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவருக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸை பாருங்கள், இவருக்கு தெரிஞ்சது இப்படி தெரிஞ்சுது, ரொம்ப க்ளோஸராக இருக்குது, ரெண்டு தனியாக தெரியுது, ரெண்டு டாட் தனியாக தெரியுது, ஆனால் ரொம்ப க்ளோஸராக இருக்குங்கிறார். ஆனால் இவருக்கு தெரியும் போது
அது எப்படி தெரியுது? ரெண்டு டாட் இருக்குன்னு சொல்கிறார், அதே சமயத்தில் தனியாக தனியாக பிரிஞ்சு தனித்தனியாக நல்ல டிஸ்டன்ஸோட பிரிஞ்சு தெரியுதுன்னு சொல்கிறார். அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் இது நல்லா பிரிஞ்சு தெரியும் போது இந்த கண்ணுடைய ரிசால்விங் பவர் ஜாஸ்தி. இப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸில் ரொம்ப க்ளோஸராக ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சால் இந்த கண்ணுடைய ரிசால்விங் பவர் கம்மின்னு அர்த்தம். அப்போ ஆர்வோ யாரோட ஆர்வோ? இந்த ஏ கண்ணுடைய ஆர்வோ வந்து 0.5 மில்லிமீட்டர் வைக்கும்போது தான் தனித்தனியாக பிரிஞ்சு தெரியுது. அப்போ இந்த கண்ணுடைய ஆர்வோ வந்து 0.5 மில்லிமீட்டர். அப்போ நம்ம இங்கே எழுதலாம், ஆர்வோ ஃபார் ஏஐ இஸ் ஈக்குவல் டு 0.5 மில்லிமீட்டர். அதாவது ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் ஃபார் ஏஐ சோ மச் 0.5 மில்லிமீட்டர். இவருக்கு எப்போ ஏற்கனவே தெரிய ஆரம்பித்தாச்சு? இவருக்கு ஏற்கனவே தெரிய ஆரம்பித்தது எப்போ அப்படின்னு சொன்னால், இப்படி இருக்கும்போதே அவருக்கு தனித்தனியாக தெரிஞ்சது. எப்போ? நான் இதை இப்போ அழிச்சிட்டு எழுதுகிறேன், இந்த டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 0.1 மில்லிமீட்டராக இருக்கும்போதே அவருக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டும் தனித்தனியாக தெரிஞ்சுது. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள தூரம் 0.1 மில்லிமீட்டராக இருக்கும்போதே அவருக்கு இந்த பாயிண்ட்டு தனித்தனியாக தெரிஞ்சுது. அப்போ இவருடைய ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 0.1 மில்லிமீட்டர். அப்போ ஆர்ஓ ஃபார் பிஐ இஸ் ஈக்குவல் டு 0.1 மில்லிமீட்டர். சோஃபார் நம்ம என்ன படித்தோன்னா, ஸ்பேஷியல் ரெசல்யூஷன்னா என்ன, எந்த கண்ணுக்கு ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் ஜாஸ்தி எதுக்கு கம்மின்னு படித்தோம். இப்போ இன்னொரு ஒரு டேர்மை நம்ம படிக்கணும், அதுதான் ஆங்குலர் ரெசல்யூஷன். ஸ்பேஷியல் ரெசல்யூஷனை வச்சு ஆங்குலர் ரெசல்யூஷனை நம்ம வந்து இந்த படம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆங்குலர் ரெசல்யூஷனுங்கிறது அது ஒரு விதமான ஆங்கிள், அது தீட்டான்னு சொல்லணும். நமக்கு ஏற்கனவே உள்ள இல்லஸ்ட்ரேஷனில் நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆர்ஓன்னா என்ன, ஆர்ஓங்கிறது தான் ஸ்பேஷியல் ரெசல்யூஷன். ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் ஃபார் ஏஐ வந்து 0.5 மில்லிமீட்டர்னு போட்டிருக்கேன். அதாவது 0.5 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ரெண்டு டாட்டை பிரித்து வச்சா தான் இந்த கண்ணுக்கு இந்த ரெண்டு டாட்டும் தனியாக பிரிஞ்சு தெரியும். ஆனால் பக்கத்து பக்கத்தில் இருக்கும், அப்போ தான் பிரித்து தெரிய பிரித்தே பார்க்க முடியுது அந்த கண்ணால். அதனால இந்த டிஸ்டன்ஸுக்கு ஆர்வோக்கு என்ன பேர், ஸ்பேஷியல் ரெசல்யூஷன்னு பேர். இப்போ கண்ணுலேருந்து ரெண்டு லைனை வரையலாம். கண்ணுலேருந்து ரெண்டு லைனை வரைஞ்சி அந்த ரெண்டு டாட்டை என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். ரெண்டு டாட்டையும் கனெக்ட் பண்ண பிறகு இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணால் அது ஸ்பேஷியல் ரெசல்யூஷனை கொடுக்கும். இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் உள்ள ஆங்கிளை மெஷர் பண்ணிங்கன்னா அது ஆங்குலர் ரெசல்யூஷனை கொடுக்கும். ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் வந்து ஜாஸ்தியான ஆங்குலர் ரெசல்யூஷனும் ஜாஸ்தியாகும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், இஃப் ஆர்ஓ இஸ் மோர் தீட்டா இஸ் ஆல்சோ மோர் அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் பியோட கண்ணுக்கு வரும்போது இந்த ரெண்டு டாட்டுக்கு நடுவில் உள்ள தூரமானது 0.1 மில்லிமீட்டர் இருக்குது. இப்போது 0.1 மில்லிமீட்டர் வைக்கும்போதே அவருக்கு வந்து ரெண்டு டாட்டும் தனித்தனியாக பிரிஞ்சு தெரியுது, ஆனால் பக்கத்தில் க்ளோஸராக இருக்குது. இவருக்கு 0.5 வச்சா தான் ரெண்டும் தனித்தனியாக தெரியும். இவருக்கு 0.1 மில்லிமீட்டர் வச்சாலே இந்த ரெண்டு டாட்டும் தனித்தனியாக பிரிஞ்சு தெரியுது. அப்போது ஆர்ஓ ஃபார் பிஐ இஸ் 0.1 மில்லிமீட்டர். அதாவது ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் ஃபார் பிஐ வந்து 0.1 மில்லிமீட்டர். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், கண்ணுலேருந்து ரெண்டு லைனை வரையணும், அந்த ரெண்டு லைனும் இந்த ரெண்டு டாட்டை கனெக்ட் பண்ணணும். அப்போ இடையில் உள்ள தூரத்தை வந்து ஆர்ஓ ஸ்பேஷியல் ரெசல்யூஷனாக எடுத்துக்கணும். அப்போ இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் உள்ள ஆங்கிளை பார்த்தீங்கன்னா தீட்டா. இந்த டிஸ்டன்ஸ் குறையும் போது கம்பேர் பண்ணும்போது இதை விட இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. அப்போ ஆர்ஓ கம்மியாகும் போது தீட்டாவும் கம்மியாகுது. அப்போது தீட்டா ஃபார் ஏங்கிறது எப்படி இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. தீட்டா ஃபார் பி அப்படின்னு பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஆர்ஓ ஃபார் ஏ அப்படின்னு பார்க்கும்போது அது ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் ஆர்ஓ ஃபார் பி அப்படின்னு பார்க்கும்போது அது கம்மியாக இருக்குது. அப்போ இது ரெண்டும், இது இன்க்ரீஸ் ஆனால் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆனால் இதுவும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் தெரிஞ்சால் ஆங்குலர் ரெசல்யூஷனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ எந்த கண்ணுக்கு வந்து ரிசால்விங் பவர் ஜாஸ்தி, அதாவது பொருள்களை பிரித்து பார்க்கக்கூடிய எபிலிட்டி எந்த கண்ணுக்கு ஜாஸ்தி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ரிசால்விங் பவருங்கிற ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எதை பொறுத்தது, இந்த ரெசல்யூஷன் வேல்யூவை பொறுத்தது. ஓகே, இந்த படத்துலேருந்து இந்த ரெண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று வந்து ஸ்பேஷியல் ரெசல்யூஷன், ஆங்குலர் ரெசல்யூஷன், இந்த ரெண்டு கண்ணுடைய வேல்யூஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் ஃபார் ஏஐ இஸ் கிரேட்டர் தென் ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் ஆஃப் பி
அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆங்குலர் ரெசல்யூஷன் ஆஃப் ஏஐ இஸ் கிரேட்டர் தென் ஆங்குலர் ரெசல்யூஷன் ஆஃப் பிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ நம்ம இன்னொரு ஃபேக்டரை கண்டுபிடிக்க போகிறோம், அதான் ரிசால்விங் பவர். ரிசால்விங் பவர்னு அந்த கண்ணால் இந்த ரெண்டு பொருள்களை எப்படி பிரித்து பார்க்க முடியுது, எந்த அளவுக்கு டிஸ்டிங்க்டாக பார்க்க முடியுதுங்கிறத பார்க்குறோம். ரிசால்விங் பவர் எதை பொறுத்ததுன்னா ரெசல்யூஷனை பொறுத்தது. அது ஸ்பேஷியல் ரெசல்யூஷனாக இருக்கலாம், அல்லது ஆங்குலர் ரெசல்யூஷனாக இருக்கலாம். ரிசால்விங் பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசல்யூஷன். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு கண்ணுடைய ரிசால்விங் பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் ஆஃப் ஏஐ இஸ் மோர், அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சா தான் அந்த ரெண்டு பொருளை பிரிக்க முடியுது. அப்போ ஆர்ஓ இஸ் ஆர்ஓ ஃபார் ஏஐ இஸ் மோர். அப்போ தீட்டா ஏ இஸ் ஆல்சோ மோர். அப்போது ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்போது ரிசால்விங் பவருங்கிறது கம்மி. அப்போ இந்த கண்ணால் என்ன பண்ண முடியாது, ரெண்டு பொருள்களை தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய எபிலிட்டி இதுக்கு கம்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிஐயை வரும்போது கம்மியான டிஸ்டன்ஸ் வைக்கும் போதே, அதாவது கம்மியான ஆங்கிள் இருக்கும்போதே ரெண்டு பொருள்களை பிரித்து பார்க்க முடியுது. அப்போது பிஐயோட ஸ்பேஷியல் ரெசல்யூஷனும் ஆங்குலர் ரெசல்யூஷனும் கம்மியாக இருக்குது, ரிசால்விங் பவர் ஜாஸ்தியாகுது. அப்போது இந்த ரிசால்விங் பவருக்கும் ரெசல்யூஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சால் நம்ம எல்லாமே நல்லா படிக்கலாம். ஓகே, அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தராக நம்ம வந்து ரிசால்விங் பவர்னால் என்ன, ரெசல்யூஷன்னால் என்னங்கிறத இன்னும் ஃபர்தராக இன்னும் டீட்டெயில்டாக படிக்க முடியும்.